ஹே மக்களே, நம்ம சேனலில் வந்து ரெகுலராக டெக் நியூஸ் போட்டுட்ருப்போம். ஸோ இப்போ போட முடியல. இன்றைக்கி வந்து நான் ஒரு டெக்னாலஜி ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு, சரியா? அதை பற்றி பார்த்துருந்தேன், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி தான் அதை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொரோனா வைரஸ் ஒரு டிசீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது எல்லாருக்கும். ஸோ அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியே வந்து வேக்சினேஷனும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா என்ன? ஸோ வேக்சினேஷன், செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் வேக்சினேஷன், அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நல்லாயிருக்கு இது, இப்படி ஒரு பாசிபிளாக இது, என்ன ப்ரொசீஜர் இது, இதனால் எதுவும் வேறு எதுவும் பாதிப்பு வராதா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம், செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் வேக்சினேஷன். ஃபஸ்ட் நானும் என்ன நினச்சேன்னா அது ஹியூமனுக்கு நினச்சேன். அது ஆக்சுவலாக ஹியூமனுக்கு இல்லை, அது அனிமல்ஸ்க்கு. ஆக்சுவலாக ஹியூமன்ஸ்க்கும் பண்ணலாம் அப்படின்ற ரிசர்ச் இருக்குது, பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். பட் இப்போனா ரிசர்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் வேக்சினேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி செம்மையாக க்ரோத் ஆகி நம்ம எல்லா விஷயமும் நம்மகிட்ட இருக்குது, செம்ம க்ரோத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். இருக்குது, எல்லாமே போயிட்டுருக்கு, சரியா? ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு டிசீஸ் வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இவ்வளோ லாஸ் வந்தப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி தான் வரோம் நம்ம. ஸோ அப்படி இல்லாமல் இந்த டைமில் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, ப்ரிகாஷன், வரும் முன் காப்போம், முன்னாடியே வந்து இந்த மாதிரி டிசீஸே வரவே கூடாது அப்படி என்ன பண்ணுன்றது தனியாக ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு பல வருஷங்களாக. ஸோ இந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ வந்து ஒரு வவால் இருக்கு இல்லையா, பேட் மூலிமா நமக்கு கோவிட் பரவுது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் வேக்சினேஷன், அதாவது பேட்டுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பேட்டெல்லாம் வந்து தேடி பிடிச்சி போய் பண்ண முடியாது வேக்சினேஷன். கரெக்டாக ஒன்று ஒன்றா பிடிச்சி இந்த வேக்சினேஷன் போட்டியா அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து சில குறிப்பிட்ட பாப்புலேஷன் ஆஃப் பேட்டை பிடிச்சிட்டு வந்து வேக்சினேஷன் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருவாங்க. அது போய் நிறைய மற்ற பேட் கூட வந்து இருக்கப்போ கிட்ட போகிறப்பையே வந்து பரவிடுமா ஆக்சுவலாக. ஸோ ஸ்ப்ரெட் ஆகிற மூலிமா என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிடும். ஸோ பூஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வராது, வந்தாலுமே ஈஸியாக அது வந்து எதுவுமே பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது பாசிபிலிட்டி கம்மியாகிடும். ஸோ இது வந்து இதில் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பாப்புலேஷன் ஹியூஜாக இருக்கும். இந்த வைல்ட் லைஃபோட பாப்புலேஷன் ட்ராக் பண்ணி இத்தனை கரெக்டாக போய் சேர்ந்துச்சான்றது கண்டுபிடிக்கிறதே ஃபஸ்ட் ட்ராக் பண்ணுறதே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அப்படி அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸோ இம்யூனிட்டி கரெக்டாக அவங்கள்ட்ட இருக்கா, எப்பயுமே இருக்கான்றதையும் ட்ராக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி சேலஞ்சஸ்லாம் இருக்குது இதில். ஸோ அதெல்லாம் தான் ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது வவ்வாலுக்கு பண்ணுற வேக்சினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வவ்வால் வேறு ஏதாவது அனிமல் கிட்டே போகிறப்போ அதுக்கு வந்து தப்பாக ரியாக்ட் பண்ணக்கூடாது அது எதுவும். ஸோ மற்ற வேக்சினேஷன் இது ஒரு ஒரு கரடி கிட்டே போகுது, அந்த கரடி கிட்டே வந்து வேறு மாதிரி தப்பாக ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த வேறு மிருகத்தை வந்து வேறு மாதிரி இது வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அந்த வேக்சினேஷனே வந்து அந்த பர்டிகுலர் பேட்டுக்கே ஃப்யூச்சரில் வேறு எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதே மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி 2001 இப்படி ஒரு விஷயம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2001 வந்து ஒரு ஸ்பானிஷ் ரிசர்ச் குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு குட்டி ஐலாண்டில் இருக்க வந்து ராபிட்ஸ், ஒரு ராபிட்ஸ் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் ஆஃப் ராபிட்டுக்கு ஒரு நோய் பரவிருந்திருக்கு. ஸோ அந்த நோயை வந்து தடுக்கணும் அப்படின்னா வந்து வேக்சின் பண்ணி ஆகணும் ராபிட்டுக்குலாம், அந்த இனம் வந்து அழிஞ்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் வேக்சினேஷன் தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட ராபிட்ஸை பிடிச்சிட்டு வந்து வேக்சினேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. அது செல்ஃபாக ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட 300 ராபிட் கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அந்த வந்து ரிசர்ச் முடிஞ்சிச்சு. அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம், அந்த வேக்சினேஷன் வந்து பர்டிகுலர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ 2001 இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வந்து இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராபிஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ ராபிஸ் வந்து கார்னிவோரஸ் அனிமல்ஸ், லைக் வந்து நம்ம தெரிஞ்சு டாக் ராட்லாம் வந்துருக்கு. ஸோ டாக் கிட்ட வந்து வந்த பர்டிகுலர் லைக் இந்த ராபிஸை வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் அண்ட் யூரோப் மாதிரி கண்ட்ரீஸில் இவங்க வந்து எப்படி குறைச்சாங்கன்னா, வேக்சினேஷன் மூலமாக தான். அதான் டாக்லாம் வந்து நம்ம ஈஸியாக கொண்டு போய் வேக்சினேஷன் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும், இத்தனை டாக்ஸ்க்கு வந்து வேக்சினேட் பண்ணிட்டோன்னு சொல்லி கொண்டு போய் வேக்சினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் கிடையாது, கொண்டு போய் வேக்சின் பண்ணதுனால தான் வந்து ராபிஸ் வந்து அங்கே பெருமளவுக்கு கட்டுப்படுத்தினாங்க. இப்போ ராபிஸும் கிடையாதுன்ற மாதிரி யூஎஸ் அண்ட் யூரோப்பில் சொல்கிறாங்க. ஆனால் ராபிஸ் வந்து இன்னுமே வந்து ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பெர் இயருக்கு வந்து 55 பீப்புளை வந்து சாவடியுது, கீல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு மாதிரி டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம், இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணுற ரிசர்ச் வந்து செமையாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், இது மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து இவ்வளோ லாஸ் வராமல் நம்ம முன்னாடியே ப்ரிகாஷனாக தவிர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி அதுதான் ஒரு க்ரோத். ஸோ அதான் ஒரு நல்ல ரிசர்ச், நல்ல விஷயன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இல்லைனா வந்து இவ்வளோ லாஸ் வந்தப்புறம் நம்ம அது ரெக்கவர் ஆகி வர்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம், அது வந்து பெரிய க்ரோத் கிடையாதுன்ற மாதிரி இவங்க முன்னாடியே பண்ணும் ப்ரிகாஷனான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது இந்த ப்ரோக்ராம் இப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில், இப்படி இல்லை இப்படி ஆகிடுமா, இந்த செல்ஃப் ஸ்ப்ரெட்டிங் வேக்சினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது மாதிரி வைரஸ் வந்து புது புது அனிமல்கிட்டருந்து வருது. எபோலா, ஜிக்கா, சார்ஸ் இவங்களும் நிறையவே சொல்கிறாங்க. ஒரு ஒரு அனிமல்கிட்டருந்து வருது ஒரு ஒரு வாட்டியும்.
ஸோ இப்போ இப்படி நீங்கள் வவ்வால் பிடிச்சி வேக்சினேஷன் பண்ணிட்டீங்க, ஓகே நாளைக்கு வந்து கரடி கிட்டேருந்து வரலாம், ஃபாக்ஸ் கிட்டேருந்து வரலாம், நாய் பூனை கேட் ரேட் அது என்னென்னவோ இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வேக்சினேஷன் எப்படி பண்ண முடியும் பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பிளான்றது தெரில இவங்களுமே, அதுவுமே ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா வருமுன் காப்புன்றது எப்படி ட்ராக் பண்ணி எப்படி வந்து முன்னாடியே காக்கலான்ற மாதிரி தான் இவங்க ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ மேபி இதுக்கு ஒரு பிளான் அவங்க ரிசர்ச் டீம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா ஒரு டெக்னாலஜி வரப்போ நம்ம எப்பயுமே அதை பார்த்து வந்து பயப்படுவோம், ஸோ இப்படி ஐயோ இப்படி ஆகிட போகுது அப்படி ஆகிட போகுதுன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து பாசிட்டிவாக கொண்டு போய் இவங்க சொல்கிற அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வைல்ட் அனிமல் கிட்டே நம்ம காண்டாக்டே இருக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தா தான் வந்து டிசீஸ் பரவாது அதுக்கிட்டே நமக்கு. பட் இப்போ நம்ம நிறைய அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ் நிறைய நம்ம கூட பழகுறோம், ஸோ நிறைய கூட டச் காண்டாக்டில் இருக்கும். ஸோ இந்த டைமில் அது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து சைனாக்காரங்க சொல்லவே தேவையில்ல, எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றானுங்க நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி. ஸோ அப்போல்லாம் வந்து ரிஸ்க் வந்து கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ அதுக்கான பிளான்ஸ்லாம் என்ன இருக்கும்னு தெரியல, மேபி ஃபியூச்சரில் எப்படி கூட இருக்கலாம், சைனாக்காரங்க கடைக்கு போயிட்டு எனக்கு வேக்சின் பண்ண ரெண்டு பேட் தருவாங்க, ரெண்டு பேட் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேட் பார்சல் வீட்டுக்கு அடினுவான், வேக்சினேஷன் பண்ண பேட்டாக எடுத்துருவாங்கன்னு சொல்லி கூட கேட்பானுங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ஒரு டவுட்டு தான். இதெல்லாமே சேலஞ்சாக எடுத்து அவங்களுமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன ரிசல்ட் வருது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதெல்லாம் இது மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து பார்க்கலாம், இப்போயே இதை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு ஃப்யூச்சரில் இது என்ன அப்டேட் வருது இதை பற்றின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ, பை பை. கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 90% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டெக் நியூஸ் பிரெயின் சிப் பற்றிலாம் போட்டிருக்கேன், எலன் மஸ்கோட பிரெயின் சிப் பற்றிலாம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பை பை.